பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற விவரத்தை அமைச்சர் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் நம்மிடம் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பொதுத் தேர்வு முடிவுகள்னா 10ஆம் வகுப்புக்கா 12ஆம் வகுப்புக்கா, அதே சமயத்தில் எப்போது வெளிவரும்னு சொல்லியிருக்கிறார் அமைச்சர்? 10, 11, 12 ஆகிய பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு, அதாவது பிராக்டிகல் எக்ஸாம் ஏற்கனவே மார்ச் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடக்க திட்டமிட்ட நிலையில மார்ச் 1ஆம் தேதியே தொடங்கும் என அமைச்சர் சொல்லியிருக்காங்க. சில நிர்வாக காரணங்களுக்காகவும் அதே போல கோடை வெயில் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தாலும் இது போன்று செய்யப்பட்டதாக தெரிகிறது. பொதுத் தேர்வுக்கும் செய்முறை தேர்வுக்கும் இடையே கால இடைவெளி குறைந்து இருப்பதாக புகார் எழுந்த நிலையில இந்த சொல்லியிருக்காங்க. 10 மற்றும் 11, 12 வகுப்பு தேர்வு எழுத விண்ணப்பிக்க தவறிய தனித்தேர்வுகள், இந்த பிரைவேட் எக்ஸாம் கேண்டிடேட் இருப்பாங்க, அவர்களுக்கு ஏற்கனவே தேதி முடிவடைந்த நிலையில அவர்களுக்கு கூடுதலாக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இன்று, நாளை மறுநாள் ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1 வரை மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதுத் தேர்வு தொடர்பாக இன்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில பொதுத் தேர்வை 27 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுத உள்ளதாகவும், தேர்வு கண்காணிப்பாளர்களை எவ்வாறு நியமிப்பது, வினாத்தாள், தேர்வுத்தாள் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் குறித்தும் இதுல முக்கியமா முடிவெடுக்கப்பட்டது. செய்முறை தேர்வுகளை பொறுத்தவரை ஏற்கனவே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடத்தப்பட இருந்த நிலையில இந்த புதிய தேதிகளையும் அறிவிச்சிருக்காங்க. மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். செய்முறை தேர்வுகள் முன்னாடியே நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பொது தேர்வுகளான முடிவுகள் சீக்கிரமா வரும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன சார் காரணம்? இந்த மாற்றத்துல ஜென்ரலாவே நம்ம கொடுக்கறதா, நம்ம ஏற்கனவே ஆனுவல் கேலண்டர்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பொது தேர்வு நடக்குது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே லாஸ்ட் இயர்ஸாவே பாத்தீங்கன்னா மற்ற போர்ட்ஸை பார்க்கும்போது நம்மளுடைய ரிசல்ட்ஸ் முன்கூட்டியே எனக்கு வெளியிட்டு கொண்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க அடுத்தடுத்த உயர் வகுப்புக்கு தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, அதுக்கு தகுந்தாப்புல ஃபோக்கஸ்டா அவங்க படிக்கிறதுக்கு அது உதவும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப +2 பொறுத்த வரைக்கும் நான் எங்களுடைய இது மே மாசம் 5ஆம் தேதி அதற்கான ரிசல்ட் வெளியிடப்படும். +1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மே மாசம் 19ஆம் தேதி வெளியிடப்படும் ரிசல்ட். 10th பொறுத்த வரைக்கும் SSLC பொறுத்த வரைக்கும் மே மாதம் 17ஆம் தேதி அதற்கான ரிசல்ட் வெளியிடப்படும். சரி, இப்ப தனித்தேர்வர்கள் விண்ணப்பம் செய்யறதுக்கான ஏதாவது மாற்றம் இருக்குங்களா? ஆமா, தனித்தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்ப நமக்கு 2-3 நாளா செய்தி என்னன்னா, சார் நாங்க பார்க்காம விட்டுட்டோம், அப்ளை பண்ணாம விட்டுட்டோம், நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம், நாங்க அப்ளை பண்ண அந்த விட கொஞ்சம் பார்க்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள்லாம் வந்தது. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதக்கூடியவர்களை நீங்க எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பல நேரங்களில் எங்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கும், ஏன்னா நாங்க பத்திரிகை செய்தியை பார்க்காம விட்டுட்டோம், போர்ட்டல்ல பார்க்காம விட்டுட்டோங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றுக்க முடியாதான். பட் இருந்தாலும் அவர்களுடைய இதை மனதில் வைத்துக் கொண்டு, அவருடைய ஆர்வத்தை மனதில் வைத்துக் கொண்டு 30, 31, 1ஆம் தேதி இந்த 3 நாட்கள்ல அவங்களும் அட்மிட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதை நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க அது அவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும். நீங்க சொல்றது இவ்வளவு பேர் நேரலையில கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு விளக்கத்துக்காக, தெளிவுக்காக மீண்டும் ஒரு முறை, மே மாதம் 5ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வரும்னு சொல்லியிருக்கீங்க, சரிதானுங்க சார்? அது மே மாதம் 19ஆம் தேதி 11ஆம் வகுப்புக்கும் மே மாதம் 17ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கும் தேர்வு முடிவுகள் வெளியாகும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. தேர்வு நடக்கிற தேதியில எந்த மாற்றமும் இல்லையா? இல்ல, இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்ததுதான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மார்ச் மாசம் 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறது 12th பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 10th பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுத்ததுதான், 11th பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுத்த தேதிகள் தான். அதே போல இப்ப இந்த பிராக்டிகல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியோட முடிஞ்சு 2 நாள்ல திருப்பி பொது தேர்வு வரப்போகுது. பசங்க கொஞ்சம் அந்த பதற்றத்துல இருப்பாங்கன்னு இருக்காங்க. அதையும் இன்னைக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தள்ளி வைக்கணுங்கிற அளவில் நம்ம அதுக்கான அறிவுரையும் கொடுத்துருக்கோம். இதுக்கான செய்திக்குறிப்பு துறையின் சார்பாக இன்றைக்கு, அதாவது தனித்தேர்வுகளுக்கான செய்திக்குறிப்பும் பிராக்டிகல் எக்ஸாம் ரிலேட்டடான செய்திக்குறிப்பும் இன்றைக்கு எங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்பாக செய்திக்குறிப்பாக வெளிவரும். நீங்களே நேரில் இணைப்புல சொல்லும்போது மாணவர்களுக்கு இன்னும் தெளிவாகவே போய் சேர்ந்திருக்கும். இணைப்புல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. தலைமுறைக்கு என்னோட நன்றிகள். ஏன்னா மாணவ செல்வங்களுக்கு பொது தேர்வில் அப்பியர் ஆக போற நீங்க எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக நேர்கொள்ளுங்கள். உங்களுக்காக தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தீர்த்துக் கொண்டிருக்கேன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். தகவல்களை கொடுத்த ரமேஷ் உங்களுக்கும் நன்றி. இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.